பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானை இஸ்லாமாபாத் உயர்நீதிமன்ற வளாகத்தில் கைது செய்ததால் இஸ்லாமாபாத்தில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இராணுவம் குறித்து அவதூறாக பேசியது உட்பட பல்வேறு வழக்குகள் இம்ரான்கான் மீது பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. சில மாதங்களுக்கு முன்பு இம்ரான்கானை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் நாடு முழுவதும் வெடித்த கலவரத்தை தொடர்ந்து அவரது கைது நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்நிலையில் இஸ்லாமாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு வழக்கின் விசாரணை ஒன்றிற்கு ஆஜராக வந்த இம்ரான்கானை நீதிமன்றத்தின் ஜன்னல்களை உடைத்து பாகிஸ்தான் ரேஞ்சர்ஸ் படையினர் கைது செய்தனர். இந்த கைதை தடுக்க முயன்ற இம்ரான்கானின் வழக்கறிஞரை பாகிஸ்தான் ரேஞ்சர்ஸ் தாக்கியதில் தலையில் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளார். இம்ரான்கானின் கைதிற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாகிஸ்தான் தெக்ரிக் இ இன்சாப் கட்சி தொண்டர்கள் வீதிகளில் திரண்டு உள்ளதால் நாடு முழுவதும் அசாதாரண சூழல் நிலவுகிறது.